எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். ரீசெண்டாக நான் ஒரு சில ப்ராடக்ட்டை தொடர்ந்து யூஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அது என்னென்ன ப்ராடக்ட்டு அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்டை யூஸ் செய்கிற நேரம். அதனால இதை ரெகுலராக நான் யூஸ் செஞ்சுட்டே இருக்கிறேன். என்னென்ன ப்ராடக்ட்டு அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸ்கின் கேர் இருக்குது, அதுக்கப்புறமா மேக்கப் ப்ராடக்ட்டும் இருக்குது. ஃபஸ்ட் இந்த ஆல்ஃப் குட்னஸோட ஆரஞ்சு பீல் பவுடர் நிஜமாகவே சூப்பராக இருக்குது. இது 100% நேச்சுரலான ப்ராடக்ட்டு. ஸ்கின் டல்லாக இருக்குது, கொஞ்சம் டேன் ஆகி இருந்தாலும் இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்க்குற நேரம் ஸ்கின் பிரைட்டாக இருக்கும், க்ளோவாக இருக்கும். பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து எனக்கு கொடுக்குது. அதனால் இது ஃபேவரட்டாக இருக்குது. வாரத்தில் ஒரு 3 times அதை நான் யூஸ் செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் குட் வைப்ஸ் பிராண்டோட டீடன் க்ளோ ஃபேஸ் மாஸ்க். இது நிறைய யூஸ் செஞ்சுட்டேன் பாருங்க, கொஞ்சம்தான் இருக்குது. இதுவும் வந்து ஸ்கின்ல அப்ளை செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் நல்ல ஒரு க்ளோ இருக்குது, ஸ்கின்னு கொஞ்சம் பிரைட்டாக வந்து தெரியும். அதனால இந்த ப்ராடக்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் எவ்ரி வீக் நான் யூஸ் செஞ்சுட்டே இருக்கிற ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் டெய்லி ரெகுலராக யூஸ் செஞ்சுட்டு இருக்கிறது பஞ்சாரஸ் பிராண்டோட ரோஸ் வாட்டர் ஜெல். இது நிஜமாக சூப்பராக இருக்குது, ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சு. இது வந்து 90 rupees தான். ஆனால் இதோட ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கின்ல எந்த எரிச்சலும் கொடுக்கல, பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல ப்ராடக்ட்டு. இது எனக்கு யூஸ் செஞ்சு பார்த்ததில் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகேவா? ஏன்னா ரோஸ் வாட்டராக இருக்குது, ஜெல்லாக இருக்குது, ரெண்டுமே சேர்ந்து ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குது, என்னோடய ஸ்கின்னுக்கு நல்லபடியாக ஒத்துக்குது. அதனால் இது யூஸ் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இது பாதி அளவு காலியாகி இருக்குது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் ரெகுலராக யூஸ் செய்கிற க்ரீம் இப்போ இந்த க்ரீமுக்கே மாறிட்டேன். இது என்ன ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். டாட் அண்ட் கீ பிராண்டோட விட்டமின் C+E இருக்கிற க்ரீம் இது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கின்ல ஏற்கனவே பிம்பிள் வந்த மார்க் இருக்கிற அந்த பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக முன்னாடி ஒரு 1 year முன்னாடியெல்லாம் யூஸ் செய்கிற நேரம் எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு. ஆனால் நான் நிறைய ப்ராடக்ட்டை யூஸ் செஞ்சு ரிவ்யூ உங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதனால் ஒரே ப்ராடக்ட்டை யூஸ் செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதனால நான் வேறு ப்ராடக்ட்லாம் ட்ரை செஞ்சுருக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி குட் வைப்ஸோட டீடன் க்ளோ ஃபேஸ் க்ரீம் வந்து யூஸ் செஞ்சேன். அதுக்கு நான் ரிவ்யூவும் கொடுத்துருக்குறேன், அது நல்லா இருக்குது. ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்லோ. அதே இது இந்த ப்ராடக்டை யூஸ் செய்யணும்னா கொஞ்சம் குயிக்காக இருக்கும், எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்லாம் ஃபேடானா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி இதே நான் திரும்பவும் வாங்கி யூஸ் செஞ்சுட்டே இருக்கிறேன். பெஸ்ட் ப்ராடக்ட், நல்லா இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸ்கின்ல நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை வந்து நம்ம 1 week 2 weekல பார்க்க முடியும். இது விட்டமின் சி இருக்கிறதுனால டே டைம்ல யூஸ் செய்யற நேரம் கண்டிப்பாக நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் செய்யணும். அதே பிராண்டில் டாட் அண்ட் கே பிராண்டோட இதனோட ஃபேவரட்டான சன்ஸ்கிரீன். இது விட்டமின் C+E சூப்பர் பிரைட் சன்ஸ்கிரீன், வாட்டர் லைட் டெக்ஸ்சராக இருக்கும். SPF 50 இருக்குது, PA++++ இருக்குது. பெஸ்ட்டான ஒரு சன்ஸ்கிரீன். ஏன்னா இது வரைக்கும் யூஸ் செஞ்ச எல்லா சன்ஸ்கிரீனையும் கம்பேர் பண்ணுற நேரம் இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நான் முன்னாடியே ஒரு 2-3 டப்பாலாம் காலி பண்ணியிருப்பேன், திரும்பவும் இதே வாங்கியிருக்கிறேன். இது பெஸ்ட்டான சன்ஸ்கிரீன், ஓகேவா? இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் செய்கிறது இது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிப் ப்ராடக்டில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாங்கினது ப்ளூ ஹெவனோட குக்கி அண்ட் சஃபிள் சாக்லேட் ஃப்ளேவர் லிப் க்ரீம்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் கொக்கோயா பட்டரும் ரோஸ் ஹிப் ஆயிலும் SPF இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிற ப்ராடக்ட், ட்ரை செய்யலாம் அப்படின்னு வாங்கினேன். பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது, ஒரு சாக்லேட்டை எப்படி பேக் பண்ணி கொடுப்பாங்களோ அது மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. இது பிளாஸ்டிக் கிடையாது, இது பேப்பர் தான், ஓகேவா? நார்மல் சும்மா பேப்பரில் டிசைன் சாக்லேட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ப்ராடக்ட்டு. பேக்கேஜிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. நான் வாங்கியிருக்கிற ஷேடு ஹேசல் நட் ஹாட்டி, இதுதான் ஷேடு. ரொம்ப ஸ்மூத்தாக லிப்ஸில் வந்து கிளைட் ஆகும். நீங்கள் அப்ளை செஞ்சுட்டு ஒரு 4 minutes அது அப்படியே விடணும், அதுக்கு பிறகு தான் அது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக மாறும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், ஓகேவா? கொஞ்சம் நல்ல டைம் கொடுக்கணும், ஒரு 4-5 minutes வரைக்கும் நீங்கள் டைம் கொடுத்தா மட்டும்தான் அது அப்படியே லிப்ஸில் நான் ட்ரான்ஸ்ஃபராக அப்படி மாறும். இது பிஸ்கட் க்ரீம் பிஸ்கட் உண்டுல்ல, அந்த சேம் ஸ்மெல் வந்து இதுலேருந்து வருது. ஷேடு இதுதான், ஓகேவா? இந்த ஷேடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்ரிடே வியருக்கு பெஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குது. இதுவும் நான் வந்து ரெகுலராக யூஸ் செஞ்சுட்டு இருக்கிற லிப் ஷேடு. இது ஆனால் டார்க் ஸ்கின் உள்ளவங்களுக்கு வாஷ் அவுட் செஞ்சிடும். ஏன்னா இதில் கொஞ்சம் பீச் அண்டர் டோனாக இருக்கிறதுனால டார்க்கான லிப்பில் என்ன ப்ரௌன் கலரை போட்டுக்கிட்டு இந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் செய்கிற நேரம் உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட் மேபிளினோட ரெண்டு லிப்ஸ்டிக் வந்து இது ஷேட் நம்பர் 634 போல்டு கிரிம்சன் அப்படின்னு உள்ள ஷேடு. இந்த ஷேடு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரெட்டு மாதிரி இருக்கும். நான் லிப்ஸில் இதான் போட்டிருக்கிறேன். லிப்ஸில் அப்ளை செஞ்ச பிறகு பிங்கிஷ் ரெட்டு மாதிரி இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்போ மேட் ஷேட் மாதிரி இருக்கா? ஆனால் மேட் கிடையாது, இது டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? இதுதான் ஆனால் ரியல் ஷேடு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிப்ஸில் லிப்ஸ்டிக் அப்ளை செஞ்சுட்டு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணியிருக்கிறேன். இது நான் டிரான்ஸ்பராகவும் இருக்குது. கலர் வந்து கொஞ்சம் கூட பிங்க் கலராக மாறுது. ஓகேவா? இது கொஞ்சம் டார்க்கான பிங்காக இருக்குது. காம்பேக்ட் வச்சு செட் பண்ண அப்புறமா நல்ல ஒரு பிங்க் கலர், எனக்கு பிடிச்சது மாதிரி ஒரு நல்ல ஒரு பிங்க் ஷேடு வந்து கிடைக்குது. இதுவும் என்னோடய ஃபேவரட், ரெகுலர் யூஸில் யூஸ் செய்கிற லிப்ஸ்டிக் இது. நெக்ஸ்ட்டு ஷேடு 676 ஈஸ்ட் வில்லேஜ் ரோஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஷேடு டெய்லி வியருக்கு நல்ல ஒரு பிங்க் ஷேடு, ரொம்ப லைட்டான ஷேடு. பாருங்கள், பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு ஷேடு. எவ்ரிடே வியருக்கு சூப்பராக இருக்கும். நான் இந்த ஸ்டிக்கர்லாம் ஏன் பிச்சு போடாமல் வச்சுருக்கிறேன் அப்படின்னா இந்த பேப்பரில் தான் எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் இருக்குது. நிறைய லிப்ஸ்டிக் என்கிட்ட இருக்குது, எது எக்ஸ்பைரி ஆகுது எது ஆகலை அப்படின்னே தெரியாது. அதனால் இது பத்திரமா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எக்ஸ்பைரி ஆகணும்னு தூக்கி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பர்டிகுலராக ஒரே லிப்ஸ்டிக் யூஸ் செய்கிறனால நமக்கு காலி ஆகிடும். ஆனால் என்ன மாதிரி உள்ள யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் காலி ஆகாது. என்ன ப்ராடக்ட் வாங்கிக்கிட்டே இருப்போம், ஒரு நாளும் தீராது, வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் இந்த ஸ்டிக்கரை பத்திரமாக வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லிப் ஆயில். லிப் ஆயில் எல்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங், லிப்பில் கொஞ்சம் கலர் கொடுக்கறது மாதிரி. இது லெமல் அப்படின்னு உள்ள ப்ராண்டோட லிப் ஆயில். பேக்கேஜிங் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. கலர், இந்த கலர் இவ்வளோ வராது லிப்ஸில் அப்ளை செய்கிற நேரம். உங்களோட லிப்ஸில் பிக்மெண்டேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்தளவு வைப்ரண்ட்டான கலரை இந்த ஷேடு கொடுக்காது. நான் வாங்கியிருக்கிற ஷேடு பார்த்திங்கன்னா 401 பீச்சி அப்படின்னு உள்ள ஷேடு வாங்கியிருக்கிறேன். இது வந்து எப்படின்னா லைட்டாக நம்ம நேச்சுரல் லிப்ஸில் ஒரு பிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு பிங்க் ஷேடை வந்து லிப்ஸில் கொடுக்கும். அதுவும் பிக்மெண்டேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் அந்த ஷேடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். லிப்ஸுக்கு ஹைட்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய நேரம் அப்படின்லாம் இல்லை, ஓரளவு ஓகே. இது ப்ரைஸ் ஆனால் ரொம்ப அதிகம், 450 ரூபாய். நான் ஆஃபரில் தான் நான் வாங்கினேன். இது ஆனால் மஸ்ட் ஹேவ்னெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஜஸ்ட் இந்த பேக்கேஜிங் எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிறது மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்குவீங்கன்னா ஓகே. இல்லாமல் இது நல்லா இருக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஆனால் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு ஒன்று தோணலை. இந்த ப்ரைஸுக்கான என்னை பொறுத்த வரைக்கும் வேறு ப்ராடக்ட்டு, வேறு லிப் ஆயிலெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இது மாதிரி பேக்கேஜிங் வேணும், இது மாதிரி லக்ஸாக வந்து பேக்கேஜிங் இருக்கிறது மாதிரி பியூட்டிஃபுல்லான அப்ளிகேட்டரெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கல்ல, ஒரு முறை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா, வேறு ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எது வேணுமோ உங்களுக்கு வந்து வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். ப்ளம்மோட இந்த லிப் டின்ட்டு, லிப் அண்ட் சீக் டின்ட். என்கிட்ட இருக்கிற ஷேடு 128 ப்ளஷ் க்ரஷ் அப்படி உள்ள ஷேடு. இது கோரல் பிங்க் ஷேடு, எனக்கு ஃபேவரட்டான ஷேடு. அந்த கோரல் பிங்க் ஷேடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளோட லிப்ஸில் அப்ளை செய்கிறனால ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பிரைட்டாக காட்டும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே ஒரு ரெட் ஷேடு என்கிட்ட இருக்குது, ஆனால் எனக்கு ஃபேவரட் இதுதான், ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரெகுலராக யூஸ் செஞ்சுட்டே இருக்கிற ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு ஐ ஷேடோவில் இது ரெகுலராக யூஸ் செஞ்சுட்டே இருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் கூட அது குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. மிஸ்க்லர் ப்ராண்டோட பேக்ட் ஐ ஷேடோ இது. இது நம்பர் 14, இந்த கோல்டன் ஷேடு. நீங்கள் ஐலிட்டில் வேறு எந்த கலரை யூஸ் செய்யாமல் இருந்தாலும் இதை லைட்டாக இப்படி எடுத்து ஐலிட்டில் அப்ளை செஞ்சு லைட்டாக தேய்ச்சி விட்டு பாருங்கள், ஐ வந்து ஓப்பனாக தெரியும், ஒரு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி அடிக்கிறது மாதிரியும் இருக்காது, ஸ்கின்னோட ஸ்கின்னாக நல்ல ஒரு கலர் மாதிரி நல்லா இருக்குது. ஸ்வாட்ச் செய்கிற நேரம் பாருங்கள் இந்த கலர் இருக்கும். பிளெண்டு செஞ்சு விட்டதுக்கப்புறமா பியூட்டிஃபுல்லான ஒரு க்ளோவோட ஒரு வெட் லுக்கை வந்து கொடுக்கும். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வாங்கி நிறைய நாட்கள் ஆகுது, ஆனால் இது காலியாகவே இல்லை, ரெகுலராக யூஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இவ்வளோ ப்ராடக்ட்டை நான் டெய்லி ரெகுலராக யூஸ் செஞ்சுட்டே இருக்கிற ப்ராடக்ட்டு உங்கள்கிட்ட வந்து ஷோ செஞ்சுருக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது நீங்கள் வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா வாங்கிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.